அனைவருக்கும் வணக்கம். தேய்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை நினைத்து நாம் வழிபட்டால் நம்மை பிடித்திருக்கும் நோய் நொடிகள் தீரும். மேலும் எதிரிகள் தொல்லையிலிருந்து நாம் விடுபடலாம். வாராகி அம்மன் வழிபாட்டை எப்படி செய்யலாம் என்று இந்த பதிவில் பார்க்கலாங்க. குடும்பத்தில் இருக்கும் அத்தனை கஷ்டத்திற்கும் உடனடியாக தீர்வு கொடுக்கும் சக்தி கொண்டவள் அன்னை வாராகி. இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் விலகுங்க. குறிப்பாக தேய்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அம்மன் வழிபாடு நம்முடைய கஷ்டங்களை படிப்படியாக குறைக்குங்க. தேய்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மனை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் மற்றும் உடலில் தீராத நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் மற்றும் எதிரிகளால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தலை இருந்தாலும் இந்த வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை தேடித்தரும். இதற்கு நாம் பஞ்சமி திதியில் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு விரதத்தை துவங்க வேணுங்க. அவரவர் உடல்நிலையை பொறுத்து பால் பழம் சாப்பிட்டும் இந்த விரதம் இருக்கலாங்க. அப்படி எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் மூன்று வேளையும் உணவு சாப்பிட்டும் விரதம் இருக்கலாங்க. இதனால் தவறொன்றும் கிடையாதுங்க. வாராகி அம்மன் வழிபாடு என்றாலே அதற்கு உகந்த நேரம் மாலை நேரம்தாங்க. எனவே மாலை 6 மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் இந்த வாராகி அம்மன் பூஜையை வந்து தொடங்க வேணுங்க. பெரும்பாலும் எல்லோரது வீட்டிலும் வாராகி அம்மனின் திருவுருவப்படம் இருக்காதுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. திருவுருவப்படம் இல்லாட்டியும் வாராகி அம்மனை நினைத்து ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபச் சுடரை வந்து வாராகி அம்மனாக நாம் மனதிற்குள் நினைத்து இந்த பூஜையை வந்து செய்யலாங்க. வாராகி அம்மனின் திருவுருவப்படம் இருந்தால் அந்த படத்திற்கு நீங்கள் சிவப்பு நிற அரளி மலர்களை வந்து மாலையாக கட்டி போட வேணுங்க. இப்படி நீங்கள் செய்துவிட்டு பூஜையறையில் தீபத்தினை ஏற்றி வாராகி அம்மனை நினைத்து வழிபட வேணுங்க. உங்களால் முடிந்த நிவேதனத்தை வந்து நீங்கள் செஞ்சு வைக்கலாங்க. நிவேதனம் செய்ய முடியாதவங்க ஒரே ஒரு மாதுளம்பழத்தை வைத்தால் கூட அந்த வாராகியனை அதை அன்போடு ஏற்றுக்கொள்வாளுங்க. பூஜை அறையில் அமர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி மனதார அந்த வாராகி தாயை நினைத்து வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறுங்க. மேலும் இந்த மந்திரத்தையும் சொல்லி நாம் வழிபடும் பொழுது நமக்கு அதற்கான பலன் விரைவாகவே கிடைக்குங்க. வாராகி அம்மன் மந்திரம். ஓம் சியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இது வாராகி அம்மனின் காயத்ரி மந்திரங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை வந்து நம்ம சொன்னாலே போதுங்க, அதற்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடியாதவர்கள் மற்றும் சொல்ல தெரியாதவர்கள் வந்து ஓம் வாராகி தேவியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சு கொள்ளலாங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாராகி அம்மனை நினைத்து மனம் உருகி உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து நிவேதனம் வைத்து மந்திரத்தை சொல்லி நாம் தூய்மையான மனதோடும் தூய்மையான உடல் சுத்தத்தோடும் மனதில் எந்த ஒரு சுயநலமும் கெட்ட எண்ணமும் இல்லாமல் நாம் வாராகி அன்னையை வழிபட வேணுங்க. அம்மனுக்கு தீபதூப கற்பூர ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாங்க. சாப்பிடாமல் விரதம் இருந்தவர்கள் வந்து அம்மனுக்கு பிரசாதமாக வைத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இப்படி நாம் வாராகி அம்மனை நினைத்து மனம் உருகி நம்முடைய வேண்டுதல்களை வைத்து இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ளுவதால் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் கூடிய சீக்கிரமே நிறைவேறுங்க. மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.